ஆயத்தப்படணும். ஆயத்தப்படணும்னா என்ன செய்யணும், என்ன செய்யணும்? முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்றிருக்கணும். நான் பாவம், என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படிங்கிற நிச்சயம் இருக்கும். இல்லைங்க, நான்லாம் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தேன், நாங்கள் மூணு தலைமுறையாக கிறிஸ்டின், நாலு தலைமுறையாக கிறிஸ்டின், ஊழியக்கார குடும்பம், யாராக வேணால் இருந்துட்டு போங்க, ஆனால் வசனம் சொல்லுது, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். அதனால் பிறந்த அத்தனை பேரும் ரட்சிக்கப்படணும். நம்பர் ஒன், ரட்சிப்புனா என்ன? இருதயத்தில் விசுவாசி, வாயில் அறிக்கை பண்ணணும், ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் வரும், அதை நீங்கள் உணர முடியும், அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். ரெண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துருக்கணும். வேறு எந்த ஞானஸ்தானத்தையும் பைபிள் சொல்லவே இல்லை. குழந்தையிலேயே கொடுத்துட்டாங்க, சின்ன வயசில் கொடுத்தாங்க, ஒரு கொடிக்கு கீழே நிற்க வச்சு கொடுத்தாங்க, எதுவுமே கிடையாது. வசனம் தெளிவாக சொல்லுது, ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். எப்போ ஞானம் வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின், நீதிமொழிகள் 1:7 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ ஞானஸ்தானம் எப்போ எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து, இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து, தண்ணியில் மூழ்கி புது மனுஷனாக வெளியே வரணும். அதுக்கு பேர் தான் ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்களா? அது இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஒருத்தர் என்ன கேட்டார், கள்ளன் எடுத்தானா அப்படின்னு கேட்டார். ஏன்னா அவர் ஒரு புக்கில் படிச்சுட்டு வந்துட்டார், அந்த புக்கில் அந்த சுவிசேஷகரை எழுதிட்டார், கள்ளன் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை, கவலைப்படாதிருங்கள் அப்படின்னாரு. அப்போ இவர் என்ன கேட்டார், கள்ளன் எடுத்தானா? நான் சொன்னேன், கள்ளன் எடுக்கலை, நீ நல்லவனாக இருந்தால் எடு, நீயும் கள்ளனாக இருந்தால் என்ன செய்யாத, எடுக்காதன்னு சொன்னேன். ஏயா, கள்ளன் எடுத்தானா எடுக்கலையான்னு பார்க்க தெரிஞ்ச அறிவுக்கு பக்கத்தில் ஒருத்தர் தொங்குறாரு, இயேசுநாதர், அவர் எடுத்தார்ல, அவர் எடுத்தார் இல்லையா? இவரை ஃபாலோ பண்ணுவியா, நீ அவரை ஃபாலோ பண்ணுவியா? நிறைய பேர் அறிவுபூர்வமாக கேட்குறதா கேள்வி, கள்ள ஞானஸ்தானம் எடுக்கலை, அவன் பரலோகத்துக்கும் போல, அவன் போனது பரதீசு. உனக்கு எனக்கு வாக்கு தத்தம் பண்ணது பரதீசு இல்லை, உனக்கு எனக்கு வாக்கு தத்தம் பண்ணது பரலோகம். பரலோகத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். நிறைய பேர் இப்படிலாம் கேட்பான், நீ கள்ளனா, கள்ளனாக இருந்தால் ஞானஸ்தானம் எடுக்கலையே அப்படிம்பா, நீ கள்ளனாவே இரு, எடுக்கவும் எடுக்காதுன்னு சொல்லிடும், நம்ம நல்லவனாக இருந்துட்டு போவோம். மூன்றாவது, பிதா எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவி. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக என்ன செய்யணும்? பெற்றிருக்கணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, பரிசுத்தாவிலாம் இல்லைங்கம்பாங்க, பரிசுத்தாவியை பெறாதவன் பரிசுத்தாவி இல்லைம்பான். பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம், ஆவியானவர் உண்டு. அவர்தான் சபையை நடத்துகிறவர், அவர்தான் சபையினுடைய மூத்த போதகர், அவர்தான் சபையை கொண்டு போய் அங்கே ஒப்படைக்க போகிறவர். அல்லேலூயா. பரிசுத்தான் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, பரிசுத்தாவியானவரே நமக்குள்ளே இருந்ததுனால தானே நம்ம ரட்சிக்கவே பட்டோம்பா. அது ஒரு வகையில் உண்மை, ஆனால் பரிசுத்தாவியானவர் உன்னை வெளியிலிருந்து நடத்தினார், அதனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட உடனே புறா வடிவில் ஆவியானவர் உள்ளே இறங்கினார்னு இருக்கு, அதுக்கப்புறம் ஆவியானவர் உள்ளே வருவார். இது ரெண்டாவது அனுபவம். மூணாவது அனுபவம் ஒன்று இருக்கு, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்கு உள்ளானேன்னு இருக்கு. இந்த அனுபவம்லாம் இருக்குது. அதனால் இப்போ பரிசுத்தன் அபிஷேகத்தை கண்டிப்பாக என்ன செய்யணும்? பெறணும். நாலாவது, வேறுபாடு உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர் பிரகாரம் 2:40 வசனம் சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள். வேறுபாடு உள்ள வாழ்க்கை, சபைக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். சபை வேறு, உலகம் வேறு. நிறைய பேர் கேட்குறாங்க, அந்த சபையில் அப்படி பண்ணுறான், இந்த சபையில் இப்படி பண்ணுறான். யார் என்ன பண்ணுறாங்கிறது முக்கியம் இல்லை, யார் பைபிள் படி பண்ணுறாங்கிறது தான் முக்கியம். சபை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. கடைசி காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தோடு அனுசரித்து போகணும், அப்போ தான் யங்ஸ்டர்ஸை வந்து நம்ம கவர் பண்ண முடியும். அங்கே இருக்கிற மாதிரியே நம்ம ஜாலியாக இருந்தால் தான் யங்ஸ்டர்ஸ்க்கு என்டர்டெயின்மெண்ட்டை உலகம் சொல்லிக் கொடுக்கும், யங்ஸ்டர்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பைபிள் தான், சபை தான் சொல்லிக் கொடுக்கும். எப்படி சந்தோஷமாக இருக்கிறதுன்னு உலகம் சொல்லிக் கொடுத்துரும், எப்படி மறுரூபமாகறதுங்கிறது சபை தான் சொல்லிக் கொடுக்கும், அவன் சொல்லிக் கொடுக்க மாட்டான். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, ஏன் அந்த சபை நம்மளும் ஜாலியாக இருந்தானே. சபை உலகத்தை போல இருக்காது, உலகத்துக்கு மாடல் இது. இது மாதிரி உலகம் மாறணுன்றதுக்கு தான் கர்த்தர் சபையை வச்சார். கடைசியில் என்ன ஆயிடுச்சு, தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர் என்று கண்டு அவரிடத்துல போய் என்ன பண்ணாங்களாம், பெண் கொடுத்த பெண் எடுத்தாங்களாம். அதனால கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா, மனஸ்தாபப்பட்டார். இன்னைக்கு கடைசியில் சபை அந்த நிலைமையில் தான் இருக்குது. உலகத்தில் உள்ள எல்லாம் எங்கே வந்துருச்சு?
சபைக்குள்ளே வந்துருச்சு. அத்தனை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், உலகத்தான் மாதிரியே முடிய வெட்டுறது, உலகத்தான் மாதிரியே கண்டத்தையும் பண்ணுறது, எல்லாம் பண்ணிவிட்டு வந்து கேட்குறான், ஏன் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க? நாங்கள் சொல்ல மாதிரி யார் சொல்லுவா? நாங்கள் சொல்ல மாதிரி யார் சொல்லுவா? சபையில் எப்படி இருக்கலான்னு யார் சொன்னா? எப்படி வேணாலும் இருக்கலான்னு யார் சொன்னா? ஒரு இராணுவத்துக்கு போய் சாவரத்துக்கு போகிறவனுக்கே அவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்படி தான் முடிவெட்டணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இத்தனை மணிக்கு தான் எழுந்திரிக்கணும். நல்ல சேவகம் போர் சேவகனாக தீங்கு அனுபவின் ஆண்டவர் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறார். இங்கே ஒரு ராணியை பார்க்க போகிறவனே, அந்த இங்கிலாந்து ராணியை பார்க்க போகிறவனே 100% எப்படி போகிறான்? ஒரு ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுறான். அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, இப்படி தான் நிற்கணும், இவ்வளோ தான் கை கொடுக்கணும், ஃபுல் ட்ரெஸ் போட்டிருக்கணும், பெண்களாக இருந்தால் தலையில் தொப்பி வச்சுருக்கணும், ராணிக்கு முன்னாடி அவங்க கை நீட்டினதான் நீட்டணும், எல்லாம் சொல்கிறான். இவ்வளோ இருக்கே, ஒரு அழிய போகிற ராணியை சந்திக்கிறதுக்கே இவ்வளோண்ணா, அழியாத நித்திய ராஜாவை சந்திக்க போகிறோம், எவ்வளோ இருக்கும் சபைக்குள்ள, எப்படி இருந்தாலும் போகலாமா? சொல்கிறான், ஏமாத்துறான், சபை இப்படி இருந்தால்தான் போகும். சபைக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது, அதை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் சபை இருக்குது. எப்படி வேணாலும் இருக்கலான்னா சபை தேவையில்லை, அதுக்கு சினிமா தேட்டரே போதும். சந்தோஷமாக 3.5 மணி நேரம் இருப்பான், ஜாலியாக இருப்பான், கையில் ஃபோனை கொடுத்துட்டா போதும், அவன் ஜாலியாக இருப்பான். ஆனால் பரம சந்தோஷம் எது என்று சொல்லி கொடுக்குறது திருச்சபை. அதனால் சபையில் நிறைய பாஸ்டர்ஸ் வந்து இப்போ இதுவாகிட்டாங்க, என்னென்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினா விசுவாசி வரமாட்டேங்குது அப்படின்னு. ஸ்ட்ராங்காக பேசினா இங்கேயே வராத விசுவாசி எப்படி பரலோகத்துக்கு வரும்? அது இங்கே நம்மளாம் வந்து சும்மா பேசுகிறவங்க, நமக்கு இப்போ எனக்கு பதிலாக நீங்கள் யோவான்சனன் எழுப்பி விடுங்க, நாங்களாவது வாங்க பிரதர் போங்க பிரதர், அவன் ஏன்ச்சின்னு வாடா விரியன் பாம்பு குட்டி ஏன்னு கூப்பிடுவான் இல்லையா? அப்படி தானே கூப்பிடுவான். சரி, அவரை விட்டுட்டு ஏசுநாதரை கூப்பிடுங்க, வாடா வெள்ளடிக்கப்பட்ட கல்றையம்பார், நாங்கள் எவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருக்கோம், ஒழுங்காக வந்துருங்க, இல்லைன்னா அவங்கள தான் விட்டோம்னா பின்னி எடுத்துருவாங்க. நாங்களே பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பாஸ்டர் சொல்கிறார், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறீங்க என்ன, வாங்க நம்ம ரெண்டு பேரும் டீ கடை வைப்போம்னு. டீ கடையில் தான் ஸ்ட்ராங்கு, லைட்டு டபுள் ஸ்ட்ராங் இருக்குது, சர்ச்சு டபுள் ஸ்ட்ராங் தான். இதுதான் வசனம், இப்படி இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். சபைக்கு வந்தே ஒருத்தன் பரலோகத்துக்கு போவாட்டி அவன் எதுக்கே சபைக்கு வரணும்? சபை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போகிற இடம், உங்களை சந்தோஷப்படுத்தி ஜாலியாக அனுப்புகிற இடம் இல்லை. அது எவனா செய்வான், சினிமாக்காரன் அவன் செய்வான். இது வந்து உருவாக்குற இடம். உன் காதுக்கு இனிய பிரசங்கம் வராது, குத்துற பிரசங்கம் தான் வரும். சரிப்படுத்துறதுக்கு தான் சபை, துணியை தோச்சி எடுக்கிறதுக்கு தான் நம்ம வாஷிங் மிஷினில் போடுறோம், புரியுதா? சும்மா போட்ட மாதிரியே வெளியே வர்றதுக்கு எதுக்கு துணியை உள்ளே போடணும்? சில அம்மாமார்கள் அழகாக வீடு போயிருக்கும் பார்த்துருக்கீங்களா, நின்ன மாதிரியே போயிருக்கும். அந்த காலத்து அம்மாலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஈச்சத்தோட பற்றி எடுத்துக்கிட்டு வாசலில் பெருக்கும் போதே சரக்கு சரக்குன்னு சவுண்டு வரும், பக்கத்து வீட்டில் இருக்க வேஞ்சிருவான், அவன் ஏஞ்சி வந்து பெருக்குவான், அந்த மாதிரி சவுண்டு வரும். இப்போ இருக்க அம்மாலாம் தொடப்பத்துக்கும் வலிக்காது, டைல்ஸுக்கும் வலிக்காது. அப்படிலாம் சபை இருக்கக்கூடாது. சபையில் உபதேசம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். சில சொல்லுவாங்க அப்படின்னா நாங்கள் சபை போட்டுப்போம், இங்கே உருப்படலாம் வேறு எங்கேயும் உருப்பிட முடியாது. இதுதான் பரலோகத்தினுடைய வாசல். போகிறதுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், ஆனால் நிச்சயம் கொண்டு போய் பரலோகத்தில் சேர்த்துறோம். அல்லேலூயா. 5வது சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் ஒரு ஒருத்தரும் சுவிசேஷம் அறிவிக்கணும். ஏன்னா நீங்கள் போகும்போது உங்கள் கூட ரெண்டு தான் வரும், ஒன்று உங்கள் ஆத்தமா, இன்னொன்று நீங்கள் சம்பாதிச்ச ஆத்தமா. மேலே ஒன்றுமே வராது. நீங்கள் வச்சுருக்கிற நகை, நட்டு, போல்ட்டு, ஸ்க்ரூ டிரைவரு, ஸ்பேனரு, உங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மா கொடுத்த புடவை, அவங்க தலைமுறைக்கு எங்கள் சின்ன வயசில் எனக்கு சங்கில் பால் ஊற்றுறாங்க, அந்த சங்கெல்லாம் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கே சங்குதியாச்சு, இன்னும் அந்த சங்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வராது, எதுவும் வராது. நீ படுக்க போகும்போது கூட மோதரத்தை இழுத்து இழுத்து பார்ப்பான், அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு இழுப்பான், வரலன்னா மோதரத்தை வெட்டுவான் இல்லை விரலை வெட்டுவான், ஆக மொத்தத்தை மோதரத்தை எடுத்துருவான். எதுக்கு அதை போட்டு இவ்வளோ கஷ்டப்படும்? நீங்கள் இருக்க அனுபவிச்சிங்க, சந்தோஷப்படுங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் அழிந்து போகிற உலக பொருட்களால் நண்பர்களை சம்பாதித்துக்கொள், பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறவனை சம்பாதிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ சுவிசேஷம் சொல்லணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சுவிசேஷம். 6வது, இயேசுநாதர் வராங்கிறத ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? விசுவாசி டெய்லி காத்திருக்கணும், அந்த வாஞ்சியோடு இருக்கணும், இன்றைக்கி இயேசு வந்தால் நான் என்ன செய்வேன், போவேன் எதிர்பார்ப்போடு இருக்கணும். ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக அந்த எதிர்பார்ப்பு. கடைசியாக முடிவு பரிந்தம் நிலைநிற்கிறவனே, இந்த 6லும் கடைசி வரைக்கும் நிற்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானஸ்தானம், பெற்ற அபிஷேகம், வாழ்கிற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்கிற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் முடிவு பரியந்தம் நிற்கும் போது கர்த்தருடைய வருகையில் பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா.